அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இறைவனின் வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. இறைவனின் வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. இறைவனின் வார்த்தை நம் வாழ்வை ஒளிரச் செய்கிறது. எனவே இறை வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. காலங்களை கடந்து வாழும் இறைவா, இந்த புதிய ஆண்டு 2023 எமக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டு முழுவதும் உம்மீது அதிக அன்பும் நம்பிக்கையும் கொண்டு வாழ உதவி செய்தருளும். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று எங்களிடம் சொல்லி உமது ஆசீரை கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமது ஆசீரால் எங்களை நிரப்பி காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்துள்ளீர். இறைவா, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு நீர் கொடுக்கும் ஆசீரை ஏற்று மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று மட்டும் அல்ல, இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை காப்பாற்றுவீர் என்று நம்புகிறோம். வாக்கு தவறாத இறைவா, உம் வார்த்தைகளை எம் மனதிற்குள் பதித்து கொண்டு மகிழ்வாய் வாழ வரம் தாரும். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. அன்பான இறைவா, புதிய ஆண்டை ஆரம்பித்து உள்ள எங்களுக்கு உமது அருளை அதிகம் அதிகமாக பொழிந்தருளும். நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை திட்டங்களை தினமும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறோம். மன உறுதியுடன் இருக்கிறோம். எங்களை வழிநடத்தியருளும். அருள்மிகு பெற்ற அன்னை மரியா, இதோ ஆண்டவரின் அடிமை, உம் விருப்பப்படியே ஆகட்டும் என்று கூறி எல்லா சூழலிலும் தன் வாழ்நாள் முழுவதும் உம் விருப்பத்தை ஏற்று வாழ்ந்தது போல உமது அருளை பெற்றுக்கொள்ளும் நாங்களும் உமது திட்டத்தின்படி என்றும் வாழ வேண்டும். இதற்கு தேவையான சக்தியை எங்களுக்கு அளித்தருள உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இறைவா, பல்வேறு சூழல்களில் மன அமைதியை இழந்து சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து மனம் துன்பப்படுகிறது. வாழ்வில் எதிர்பாராத நோய்கள் வந்து நம்பிக்கையை இழக்கச் செய்கிறது. பொருளாதார நெருக்கடிகள் ஒருபுறம், வாழ்வில் முன்னேற தடை கற்களாக இருக்கின்றன. கடன் தொல்லைகள் மறுபுறம், வட்டி விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிப்பதால் கடன் சுமை அதிகமாகிறது. வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் இத்தகைய கஷ்டங்களினால் உற்சாகம் குறைகிறது. இப்படி ஒரு சூழலில் வாழும் ஏழைகளின் பக்கம் உம் முகத்தை திருப்பி எங்களை பார்ப்பதற்காக உம்மை புகழ்கிறோம். உம் பார்வை எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, புது சக்தியை கொடுக்கிறது. இதனால் மனம் அமைதி அடைகிறது. இறைவா, நீர் கொடுக்கும் அமைதி எங்கள் மனதில் நிரந்தரமாக தங்கியிருக்க அதை நாளும் அனுபவித்து வாழ்வில் முன்னேற உம் உதவி கேட்கிறோம். தந்தையாகிய இறைவா, நீர் எமக்கு வழங்கும் ஆசீர்
எம்மீது நீர் பொழியும் அருள்வரங்கள் மற்றும் நீர் அளிக்கும் அமைதி எங்களோடு எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.